Hello friends, welcome back to my channel Sara Priya's Lifestyle. Friends, இன்னைக்கு எங்க வீட்ல வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு டைம் ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா ஒரு 7 मंथ्सக்கு மேல ஆயிடுச்சு நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணி. நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து அத ஒரு 1 ஹவர்க்கு ஸ்பென்ட் பண்ணி பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ திங்ஸை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி டம்ப் ஆகிடுச்சு. இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒதுக்கி எடுக்கணும். அப்புறம் எக்ஸ்பெரியான க்ரீம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் ஃபுல்லாக டேட்டு பார்த்து எடுத்து தூக்கி போடணும். ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து உள்ள ஷெல்ஃப்லேருந்து எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து கிளாத்து போட்டு துடைக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வந்து சொல்யூஷன் போட்டு துடைக்க போகிறேன். நான் வந்து நார்மல் கிச்சன் கிளீனர் தான் யூஸ் பண்ணி துடைக்க போகிறேன். அதில் வந்து காக்ரோச் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதுலேயும் மருந்து இருக்குது. ஸோ அதை தான் ஸ்ப்ரே பண்ணி நான் ஃபுல்லாக துடைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கிளீனரு. இதுவும் வந்து நான் நார்மலாக ஃப்ரிட்ஜு கிளாஸ் எல்லாமே துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு தான். ஸோ அதை வச்சு நான் கம்ப்ளீட்டாக மிரரையும் வந்து துடைச்சிடுறேன். அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் போட்டு துடைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ட்ரை கிளாத் போட்டு துடைக்கிறேன். அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி போட்டேன். அப்புறம் ரெண்டு பேஸ்கெட் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்ச ப்ராடக்டில் தேவையானது தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக அந்த ரெண்டு பேஸ்கெட் வச்சு நான் பிரித்து பிரித்து எடுத்து வைக்கிறேன். அப்போது அந்த மாதிரி தூக்கி போட வேண்டியதெல்லாம் தனியாக போட்டுகிட்டே வந்தோம்னாலே நமக்கு சீக்கிரமாக க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் பிரித்து வேணும் வேணாம் அப்படிங்கிற பொருளெல்லாம் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பொருளாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டாச்சு. அவசியமான பொருள்னு தோன்றதை மட்டும்தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து த்ரோ பண்ணிட்டேன். அதே மாதிரி எக்ஸ்பெரியான பொருள் ஏதாவது இருந்தால் அதையும் நான் வந்து தூக்கி போட்டேன். நான் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. பர்ஃப்யூம்ஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோதான். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் தேவையான பொருள் மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு கேரி பேக் ஃபுல்லாகவே வந்து நான் வேஸ்ட்டு தான் இருந்துச்சு எனக்கு. மேலே வந்து நான் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுற மிஷின், அப்புறமா ஹேர் கர்லிங் பண்ணுற மிஷின், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மேல் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். என்னது வந்து ரொம்ப பிராண்டட்லாம் கிடையாது. ஒரு இன்ஸ்டைலர் ஒன்று வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து டாப்பில் வச்சாச்சு. நான் மேக்ஸிமம் வந்து ஹேர் ட்ரையர் கூட யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி மேலே எடுத்து வச்சிட்டேன். அடுத்து வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் வந்து ஃபேஸ் பவுடர், அப்புறமா என் பையனுக்கு யூஸ் பண்ணுற பேபி பவுடர், அப்புறமா ரோஸ் வாட்டர், அப்புறம் அலோவேரா ஜெல் அந்த மாதிரி, அப்புறம் நிவ்யா பாடி லோஷன் வச்சுருக்கேன். இதுதான் நான் மார்னிங் டைமில் ஃபேஸ்க்குமே போடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஓப்பன் பண்ண டிஷ்யூ பண்டல் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இது வந்து ட்ராவல் டைமில் ஏதாவது போட்டு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பாக்ஸ். இது 25 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து கருப்பு கயிறு இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த குழந்தைக்கு இடுப்பில் கட்டுறதுக்கு, கழுத்தில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கயிறெல்லாம் வந்து ஒரு சின்ன பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு வாட்ச் பாக்ஸ் தான் அது. அதில் வந்து நான் வந்து ஜவ்வாது, அக்தர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். வேஸ்லின் இருக்குது இதில் தான். இதில் வந்து நான் நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற குங்குமமும் லிப் பாமும் இருக்குது. லிப்ஸ்டிக் இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து மைல்டு கலர் தான். சாந்து ஒன்று இருக்குது இதில் தான். ஸோ இவ்வளோ தான் என்னோடய காஸ்மெட்டிக்ஸே இருக்கும். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். எதுவுமே இருக்காது மேக்ஸிமம். மொத்தமே வந்து ஒரு பேஸ்கெட்டு, ஒரு சின்ன ஒரு பாக்ஸு, ஒரு பவுச், அவ்வளோதான் இருக்குது அந்த ரேக்கில். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். அதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து இதே மாதிரி ரெண்டு பேஸ்கெட் வச்சுருக்கேன்.
இந்த பேஸ்கெட்டில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். இதில் வந்து வெட்டி வேறு இதெல்லாம் கடை போட்டு ஒரு கடையில் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் இந்துலேக் ஆயில், அப்புறம் கேசவர்த்தினி, அவ்வளோதான். இந்த ஆயில் வைக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன வாட்ச் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த ப்ளக்கரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ப்ரஷ்ஷு அதாவது மேக்கப் போடுற ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் காஜல் இருக்குது. அது வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. ஸோ அதனால் அவ்வளோ பிராண்டட் ப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து அதுலேயே வந்து ஒரு ஹேர் கிளிப்பு எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தனியாக ஒரு பேஸ்கெட் போட்டு அதில் வந்து சீப்பு, ஹேர் ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து என் பையனுக்கு யூஸ் பண்ணுறது தனியாக வச்சுருவேன், நாங்கள் யூஸ் பண்ணுறது தனியாக வச்சுருப்பேன். ஸோ இது ரெண்டையுமே வந்து ஆயிலையும் ஹேர் ப்ரெஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து ஒரே ஷெல்ஃப்லேயே வச்சுட்டேன் நான். அப்புறம் லாஸ்ட்டு பிளேஸில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து பட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காட்டன் பேட்ஸ் வந்து சின்ன சின்னது ஃபேஸ் இது மேக்கப்புக்காக போடுறது. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் பாப்பா டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் வேணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து என்னோடய நெயில் பாலிஷு, அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர், அப்புறமா ஹேர் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு அதுதான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே அடியில் வந்து ரிப்பன் பண்டல் வச்சுருக்கேன், எங்கள் பாப்பா ஸ்கூல் ரிப்பன் பண்டல் உள்ளே வச்சுருக்கேன். அது அவ்வளோதான் இந்த கண்டெய்னரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து இதில் வந்து நெயில் கட்டர்ஸ் பெரியவங்களுக்கு அப்புறம் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், நெயில் கட்டர்ஸ் எல்லாத்தையுமே. அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ஹேர் கிளிப் தான் நான் வெளியில் போனாலுமே போட்டுக்கிறது. வீட்டில் மேக்ஸிமம் கேட்ச் கிளிப் தான் யூஸ் பண்ணுற பழக்கம். ஸோ அதனால் இந்த ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்லேயே வந்து கீழே வந்து நெட்டு மாதிரி இருக்கும். நான் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் இந்த மாதிரி எல்லா ஹேரையும் ஒரு பன்னு மாதிரி போட்டு கொண்ட மாதிரி போட்டு அதுக்கப்புறமா அந்த நெட்டில் அப்படியே இந்த கிளிப்பை மாட்டி போட்டுப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். இது நான் எப்போ வெளியில் போனாலுமே வந்து இந்த ஹேர் கிளிப் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து காட்டன் டிஷ்யூஸு, காட்டன்ஸு, அப்புறம் அந்த க்ளீன் பண்ணுற ஃபேஷியல் வைப்ஸு அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இதில் டோட்டலாக வச்சுருக்கிற ஐட்டம்ஸே. அப்புறம் கீழே வந்து ட்ரால பார்த்திங்கன்னா வந்து எங்கள் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற கொஞ்சம் ஃபேன்சியான பொட்டு, அதுக்கப்புறமா ரெண்டு பாக்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸு நான் த்ரோ பண்ணாமல் இதில் வச்சுருக்கேன். அதில் வந்து யூ பின்னு, அப்புறமா ஹேர் பின்னு, டிக்டாக் கிளிப்பு, சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறமா சாரி பின்னு, இதெல்லாம் வந்து ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன். இது இப்படி போட்டு வச்சுருக்கிறது தான் எப்போவுமே நான் வைப்பேன். இது மட்டும் எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷனில் இருக்கவே இருக்காது, தெளிவாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளோ அழுக்கானாலும் இந்த பொருள் மட்டும் எப்போவுமே நீட்டாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் போட்டெல்லாம் வந்து அந்த அட்டையிலேருந்து எடுத்துகிட்டு அந்த பேப்பர் மட்டும் அப்படியே அட்டாச் பண்ண பேப்பரோடு அப்படியே வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் சின்ன பாக்ஸில் போட்டாலே கரெக்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடெக்ஸ் பொட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கும், அது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் எம்டியாக இருக்கும். அந்த எம்டி அந்த இது வந்து என்னென்னா அந்த எடுக்கிற பொட்டை வந்து போட்டு வைக்கிறதுக்காக, அந்த பேக் சைடுக்கு ஒட்டியிருக்கிற பேப்பர் போடுறதுக்கு. அப்புறம் செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப் அண்ட் சாசர் வந்து ஒரு தெர்மக்கோல் ஆர்கனைசர் தான் அது. அதில் வந்து என்னோடய பேங்கிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். எனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்கள் பாப்பாவோட வளையல் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் ஹேர் பேண்ட்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னு சொல்லுவாங்க இல்லையா, பஃப் வைப்பாங்கள்ல, அந்த பஃப் ஐட்டம் ஒன்று இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு இங்கேயே ஃபங்க்ஷன் போனால் வச்சு விடுவேன். அப்புறம் கேண்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ணுறது கிளாத் ரோஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. இது வந்து வாஷபிள் தான், ஒரு துணிக்கடையில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எங்கள் பாப்பா அதை யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் பாப்பாவுக்கு அப்போ வைக்கும்போது.
அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா டான்ஸ் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுற பீட்ஸு, அதுக்கப்புறமா வந்து கீழே அதுக்கான பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் காகிள்ஸ் இருக்குது, எங்கள் பாப்பா ஸ்விம்மிங் ஸ்கூலில் போவாங்க அதுக்கான காகிள்ஸு. அதுக்கப்புறமா கவரிங்கில் வந்து கொலுசும் வளையலும் இருக்குது, வெளியில் போனால் பாப்பாவுக்கு போட்டு விடுறதுக்கு. மேக்ஸிமம் வந்து அது போட்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சேராது. அப்புறம் இதில் வந்து ட்ராவல் பவுச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா அதில் டூத் ப்ரஷ்ஷு, ஒரு மிரரு, அப்புறமா வந்து பொட்டு, ஹேர்பின், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருப்பேன். ட்ராவல் டைமில் அந்த பவுச்சை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போனால் போதும். இது வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பவுச் இதில் இருக்குது. ஸோ என்னோடய செகண்ட் ட்ராவில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் நான் திங்ஸு. டோட்டலாக என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 50 minutes ஆச்சு. ஆஃப் அன் ஹவர்லேயே முடிச்சிருவேன், பட் இன்றைக்கி வீடியோ எடுத்ததுனால 50 minutes ஆகிடுச்சு எனக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டேப்லெட் பாக்ஸ் இருக்குது, அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இதில் வந்து சின்ன சின்ன இயர் ரிங்ஸு, ஸ்ட்ரெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி டேப்லெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறதுனால அது மிஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அடிக்கடி போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். ஸோ அதுக்காக இதை வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், ஸோ ஆர்கனைசிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த எல்லாருமே கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு எனக்கு 50 minutes ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.